हेलो हाय व्यूवर्स, वेलकम टू तमिल अकाडमी। इनकी नम्बर वीडियो वह पाता एक्सल सीरियस वीडियो पाकपो अख्यमें पाती एक्सल फिल्टर अब आप्शन अदक शार्ट अब आप्शन पे डीटेल पाकपो वांग वीडियो को वेले की आलें अब बेसिक कंप्यूटर नालेज मस्ट अब बेसिक कंप्यूटर नालेज मस्ट अब एम एस वर्ड अपना एक्सएल पावर पॉइंट इंटरनेट नॉलेज प्लस कंप्यूटर ना ऑपरेट पड़ने इतना वो बेसिक कंप्यूटर नॉलेज अब एक्सएल पाती ऑफ द बेसिक कंप्यूटर नॉलेज एक्सएल वो एक्सएल नहीं कंप्यूटर वर्क अब कंपा एक्सएल उदाहरण के मार्केटिंग एक्सएल देवपड़ पर्चे डिपार्टमेंट पा एक्सएल देवपड़ सेल्स डिपार्टमेंट पा एक्सएल देवपड़ ना अकाउंट्स डिपार्टमेंट पापे अब कंपा एक्सएल अंतपुर अब एल इतमें हॉस्पिटल और स्कूल इलेना समटम्स और प्रोटक्शन यूनिटा एल इतमें एक्सएलो रोम अधिक अब एक्सएल वह पाती पर्पस्ला एक्सएल यूस पड़ा अब डेटा बेस मैक्सिमम यूस पड़े तक मेटीन पड़वा अब वो कंपनिया पर डिपार्टमेंट पर मारपड़ इकोट्स डिपार्टमेंट अकोट्स डेटा मेटीन पड़वा इत मार्केटिंग कस्टमर डीटेलसा एंट्री पड़वा इत प्डक्शन अदमारी सेल्स वो विधा मारपड़ இந்த டேட்டாஸ்லாம் வச்சு எப்படி எக்ஸல்ல யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ சீரீஸ் வீடியோலாம் பார்த்துருக்கோம். நீங்கள் வரிசையாக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இந்த வீடியோலாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இப்போ நம்ம பார்க்க போது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் பார்க்க போகணும்னு சொல்லிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் அப்படின்ற ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இப்போ நான் ஒரு எக்ஸலில் வந்து ஒரு சாம்பிள் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஓகே இந்த மாதிரி ஒரு நேம் டேட்டா பேஸ் நம்மகிட்ட இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த நேம் டேட்டா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுரேஷ் அப்படின்றது, அடுத்து வந்து ஒவ்வொரு சுஜிதா கனகவள்ளி இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க பேர் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நம்மளுடைய கிளைண்ட்டையோ இல்லை நம்மளுடைய எம்ப்ளாயையோ ஒரு டேட்டா பேஸ் மாதிரி அடித்து வச்சுருக்கோம். இந்த டேட்டா பேஸ் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபாபெட் லெட்டரில் லெட்டர்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லெட்டர்ஸ் எப்படி வரணும், ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸில் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நம்ம லெட்டர்ஸை வந்து அதாவது நம்ம அடித்து வச்ச நேம் வந்து நமக்கு ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸ்லாம் கொண்டு வருது அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை ஃபஸ்ட்டு நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டையோ இல்லாட்டினா ஒரு எம்ப்ளாயோ டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வந்து நேம் ஆஃப்லாம் ஆல்ஃபாபெட் லெட்டரில் மாற்றுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நேமுக்கு முன்னாடி இன்சல் போடவே கூடாது, நேமுக்கு பின்னாடி தான் இன்சல் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேர் வந்து எஸ் கார்த்திக், அப்போ வந்து எனக்கு ஆல்ஃபாபெட் லெட்டரில் கே அப்படின்றது தான் வரும் முன்னாடி. ஆக்சுவலாக தான் ப்ரொசீஜர். இப்போ நான் எஸ் டாட் கார்த்திக் அப்படின்னு டைப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு எஸ் சீரியஸில் போயிடும் அந்த லெட்டர்ஸ். சரிங்களா, இப்போ நான் வந்து ரொம்ப பின்னாடி தள்ளி போயிடுவேன். இந்த மாதிரி அடிக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா பேருக்கு பின்னாடி தான் இன்சியல் டைப் பண்ணும். அப்படி அடித்தா மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் இருக்குது, நம்ம கண்டிப்பாக எந்த விஷயம் செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும்னா செலெக்ஷனை மறந்துடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இந்த ரோ ஃபுல்லாக நான் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன், அதாவது இந்த காலம் ஃபுல்லாக நான் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, செலெக்ஷன் பண்ணிட்டேன். செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன, சரி நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷார்ட் அண்ட் ஃபில்டர் ஆப்ஷன் உங்களுக்கு விசிபிளாக இல்லை, உங்கள் ரிப்போனில் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே போனோம்னா டேட்டாஸ் அப்படின்றதுக்குள்ளே போயிட்டு ஷார்ட் அண்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கூட நீங்கள் போய்க்கலாம். இங்கேயும் இருக்கும் ஆப்ஷன், உங்களுக்கு ரெண்டு இடத்துல கொடுத்துருப்பாங்க. இங்கே இல்லைனா நீங்கள் அங்கே போகலாம், இல்லை எனக்கு இங்கேயே இருக்குது அப்படின்னா எல்லாமே இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா, இப்போ இந்த ஷார்ட் அண்ட் ஃபில்டரை ஃபஸ்ட்டு போயிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சில மெனூஸ் பார் ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஏ டு இஜெட் அப்படின்றோம், ஏ டு இஜெட்டாக தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸில் நம்ம வந்து என்ன சொல்லணும், நேம் வரிசையாக கொண்டு வரணும் அப்படின்ற ஆப்ஷன் தான் அது ஏ டு இஜெட். அப்புறம் என்ன சில அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டைலாக் பாக்ஸ் வரும், ஷார்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி டைலாக் பாக்ஸ் வரும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறேன். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பாண்ட் த செலெக்ஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் அப்படின்றிருக்கும். இப்போ எதை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாவது செலெக்ஷனை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது ஏன் அப்படின்றத உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ ஷார்ட் கொடுத்துரும், ஷார்ட் கொடுத்துனே பாருங்கள் நேம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன செஞ்சிச்சு, ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸில் மாறிடுச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஷியல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்களேன் சி ரத்தினம், இப்போ சி ரத்தினம் வந்து முன்னாடி வந்துருச்சு. ஆக்சுவலாக ஆர் வந்து கடைசி வரணும், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சி இருந்தனால முன்னாடி வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் ஒரு சின்ன மிஸ்டேக், நம்ம டேட்டா பேஸ் இருக்கிற
ஒரு சின்ன மிஸ்டேக். இப்படிலாம் நம்ம பண்ணோம்னா ஷார்ட் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. அப்போ நம்ம ப்ராப்பராகவே டேட்டா பேஸை நம்ம அடித்து வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸ் நம்ம என்ன சொல்ல ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டில் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து அதே இது ஷார்ட்டில் பாருங்கள், இஜெட் டு ஏ. சரிங்களா? இப்போ ஏ டு இஜெட்னா ஏ ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸில் நமக்கு வரிசையாக வரணும் அப்படின்ற ஆப்ஷன். இஜெட் டு ஏ அப்படின்னா என்னென்னா அப்படியே பேக் சைடில் அப்படியே உல்டாவாக திரும்பி வரணும். இஜெட்டு அந்த மாதிரி பின்னாடி பேக் ஹேண்டில் எனக்கு வரணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதை பெரும்பாலும் யாரும் அதை பயன்படுத்த மாட்டாங்க, ஒரு நாலேஜுக்காக தெரிந்து வச்சுக்கலாம். இப்போ ஷார்ட்டில் வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறது கஸ்டம் ஷார்ட் அப்படின்ற ஆப்ஷன் பார்க்க போகிறோம். கஸ்டம் ஷார்ட், இப்போ கஸ்டம் ஷார்ட்டுக்காக என்ன சொன்னால் ஒரு டேட்டா பேஸில் வந்து ஒரு ட்ரைவ் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேட்டா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ஒரு ஒரு நேம் லிஸ்ட் இருக்குது, அது போக வந்து அவங்க எடுத்த மார்க் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க் வந்து எப்படி வேணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து யார் டாப்பர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம நோட்டீஸ் போர்டில் இந்த மார்க் விட்றோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்களாம் மொதல் போடுவோம், ரெண்டாவது மார்க் எடுத்தவங்க தேர்டு ஃபோர்த்து லிஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மார்க்கை வந்து ஹையஸ்ட் மார்க் யார் அப்படின்றத நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு லிஸ்ட் பண்ணி விட்ட சொல்கிறாங்க. இது வந்து மார்க்குக்கு மட்டும் கிடையாது, உதாரணத்துக்கு வந்து ஒரு எம்ப்ளாய் இருக்காங்க, எம்ப்ளாய் இன்சென்டிவை வந்து நம்ம யார் அதிகமாக வாங்கியிருக்காங்க, யார் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, இல்லைன்னா யார் வந்து அதிகமான சேலரி வாங்குறாங்க, சப்போஸ் யார் வந்து அதிகமாக லீவ் எடுத்திருக்காங்க, இப்போ இந்த மாதிரி எந்த டேட்டா பேஸ்க்கு வேணாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். சேம் ஷார்ட் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா இதை ஃபுல்லாக நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த 53லேருந்து இந்த கீழே இருக்கிற மார்க் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் போயிட்டு கஸ்டம் ஷார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எங்கனே சொன்ன மாதிரி ஷார்ட் வார்னிங் காமிக்கும். போனதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் மட்டும் பார்த்தோம், இதில் வந்து எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சிம்பிள். இப்போ கண்டினியூ வித் த கரண்ட் செலெக்ஷன் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம நேமு ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருந்தோம், அதில் ஆல்ஃபாபெட் லெட்டரை மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அதை கரெக்டாக அதை மட்டும் செலெக்ஷன் ஆகி ஆல்ஃபாபெட் லெட்டரை மட்டும் மாற்றுச்சு. சரிங்களா? இப்போ அப்படி மாறும்போது என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் பழைய டேட்டா பேஸை காமிக்கிறேன். மாறும்போது பாருங்கள் ஏன்னா சீல் நம்பர் என்ன டைப் பண்ணி வச்சுருந்தேன், அப்போ சீல் நம்பர் என்ன செய்யுது, சீல் நம்பர் மாறலை, சேம் சீல் நம்பர் அதே மாதிரி தான் இருக்குது, நமக்கு டேட்டா பேஸ் மட்டும்தான் மாறியிருக்கு. சரிங்களா? அதாவது கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா. இப்போ இதுவே வந்து பாருங்கள் என்ன செய்கிறேன், கஸ்டம் ஷார்ட்டில் போய்ட்டு கொடுக்குறேன், நான் எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தேன் என்ன ஆகும்னா பாருங்கள், இப்படி ஃபுல் என்டியூராக ஃபுல்லாகவே செலெக்ஷன் ஆகும். இப்போ ஃபுல்லாகவே மாறப்போகுது இந்த டேட்டா பேஸில். நம்ம மார்க் அடிப்பில் யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுடைய பேருக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறப்போகுது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமீர் அப்படின்ற பேர் 53 இருக்குது. சரிங்களா? நமக்கு மார்க் மட்டும் மாறக்கூடாது, மார்க் கூட சேர்ந்து பேரும் மாறணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஜஸ்ட் மார்க் மட்டும் மாறுது பேரும் மாறனா தப்பு அது. சரிங்களா? மார்க் கூட அந்த பேரும் மாறணும். அப்படி மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே போட்டிருக்க சீரியல் நம்பரும் மாறிடும். அப்போ இந்த மாதிரி டேட்டா பேஸ் நமக்கு தேவைப்படுதுன்னா சீரியல் நம்பர் நம்ம டைப் பண்ணவே கூடாது. சரிங்களா? நம்ம பிளாங்காக தான் விட்டுருக்கணும். இப்போ என்ன சரியா அப்படின்னா சீரியல் நம்பர் மாறினா மாறிட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டு இப்போ என்ன சரியா மார்க்கை பாருங்கள், மார்க் 53 அமீர்றது. சரிங்களா? கொடுத்துட்டு இங்கே காலம் கேட்கும், இந்த கஸ்டம் ஷார்ட்டில் பண்ணி அப்படி கேட்கும். இதில் ஷார்ட் பை இல்லை நமக்கு எதாவது ஷார்ட் பண்ண போகிறோம், சீரியல் நம்பரா நேமா மார்க்கா அப்படின்றது நம்ம ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்குது, எதாவது நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து மார்க் 1 அப்படின்றதான் ஷார்ட் பண்ண போகிறோம். கொடுத்துட்டோம், கொடுத்ததுக்கப்புறம் இது எப்படி எந்த அடிப்படையில் ஷார்ட் பண்ண போகிறோம், அதாவது வேல்யூஸா இல்லைன்னா செல் கலர் ஃபாண்ட்டு கலர் செல் ஐக்கான். இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் தான் நம்பரை வச்சு தான் பண்ண போகிறோம். அப்போ வேல்யூஸ், இப்போ ஆர்டர் எப்படி உங்களுக்கு வேணும், அதாவது கம்மியான எடுத்தவங்களேருந்து அதிகமானவங்க எடுத்தவங்க வேணுமா, இப்போ உதாரணத்துக்கு அதிகமாக இருந்து கம்மியாக வரணுமா. நான் உதாரணத்துக்கு சொன்னேன் ஆஃபீஸில் எத்தனை பேர் லீவ் எடுத்திருக்காங்க, அதை வந்து லீவ் எடுத்தால் நோட்டீஸ் போட விட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் லீவே எடுக்கலை அப்படின்னா ஜீரோ, அப்போ ஜீரோவோட பேர் தான் முதல் வரணும். சரிங்களா? அதிகமான லீவ் எடுத்தவங்க பேர் பின்னாடி வரணும். இப்போ உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா செய்கிறேன், எனக்கு வந்து மார்க்னால எனக்கு முதல் மார்க் எடுத்தவங்க ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னால அதிகமான மார்க் எடுத்தவங்க, இப்போ லார்ஜஸ்ட்டு ஸ்மால் அப்படின்ற கொடுத்துட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் மார்க் மாறிச்சு. அப்போ ஃபஸ்ட்டு மார்க் யார், மூவிந்தராஜ் அப்படின்ற பாரு, மூவிந்தராஜ் அப்படின்ற பார் 98 மார்க்கு, செல்லோத்ரி 96. இந்த மாதிரி நமக்கு என்ன செஞ்சு மார்க் வந்து அடிப்படையில் மாறிடுச்சு. பட் இன்னும் நல்லா கவனிச்சு பாருங்கள், சீரியல் நம்பர் நமக்கு மாறிடுச்சு. சரிங்களா? இந்த சப்போஸ் இந்த சீரியல் நம்பர் போல ரோல் நம்பர் இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ சீரியல் நம்பர் மாறினாயி போச்சு, அசிங்கமாக போச்சு, திருப்பி நம்ம என்ன செய்யணும், சீரியல் நம்பரை கூட நம்ம டெலிட் பண்ணிடணும். டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம 1 2 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம முதல் வழியிலே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி என்ன செய்யலாம், அந்த மாதிரி டாட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா
நமக்கு என்டையர் ரோஃப்லாம் நமக்கு அப்ளிகபிளாக இருக்கும் ரோ. ஓகேங்களா? இப்போ சரி, நம்ம வரிசையாக போட்டாச்சு. அப்போ ஷார்ட்டில் நமக்கு எப்படி ஷார்ட் பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது கஸ்டம் ஷார்ட். சரிங்களா? இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர். சரிங்களா? நம்ம அந்த ஆப்ஷனில் போகலாம். நான் அடுத்த டேட்டா பேஸ் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக ஃபில்டர். ஃபில்டர் பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் பார்த்துக்கலாம். இந்த டேட்டா பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கம்பெனி எம்ப்ளாயி எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு பாண்டியன் அப்படின்னா, பாண்டியன் வந்து என்ன டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு. அவர் எந்த சிட்டி, சென்னை சிட்டியில் இருக்கார். அப்போ இந்த மாதிரி பர்டிகுலர் சிட்டி இருக்குது, பர்டிகுலர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, பர்டிகுலர்ஸ் பேரில் இருக்குது. சின்னதாக ஒரு குறி சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரை சிட்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளை மட்டும் எனக்கு தனியாக எடுங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 80 பேர் பேர் தான் இருக்குன்னு ஈஸியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதுவே 200,000 பேர் டேட்டா பேஸில் ஒரு அட்லீஸ்ட் மதுரக்காரங்க ஒரு 10,000 பேர் ஒர்க் பண்ணணும்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச இடத்துலையும் போதும்போது வரும். அப்போ இந்த மாதிரி ஃபில்டர் போட்டு நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், எடுக்கலாம். இப்போ ஃபில்டர் என்ன செய்யணும், ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, அந்த காலம் ஃபுல்லாகவே நமக்கு என்ன செய்யும் வந்துடும். சரிங்களா? ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன். இப்போ இந்த ஃபில்டர் ஆப்ஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு என்ன செய்யணும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது நமக்கு என்ன வேணும், எனக்கு மதுரை மட்டும் வேணும். அப்போ அந்த செலக்ட் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்து விட்டுட்டு மதுரை மட்டும் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்டையராக மதுரை சிட்டியில் இருக்கவங்க மட்டும் வந்துடும். இப்போ அடுத்த குறி வைக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து மதுரையை மட்டும் பிரித்து எடுத்துட்டீங்களா. இப்போ இந்த மதுரையில் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். திருப்பி மறுபடியும் நல்லா பாருங்க, நம்ம ஏற்கனவே மதுரை ஃபுல்லாக நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி என்ன சொல்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டும். அப்போ ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ். அப்போ செலக்டால் எடுத்து விட்ருங்க, இங்கே மார்க்கெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் தனியாக வந்துடும். இப்போ இதை மட்டும் நீங்கள் தனியாக என்ன செய்யலாம், அழகாக அப்படி மொத்தமாக ஒரு காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணும் அப்படின்ற ஷீட்டு புதுசாக க்ரியேட் பண்ணிவிடா, நீங்கள் பேஸ்ட் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு ஃபில்டர். இப்போ இந்த ஃபில்டரில் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்றது என்னென்னா, எப்பவுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது ஒரு டேட்டா பேஸ் இருக்குன்னா, 200,000 டேட்டா பேஸ் வரிசையாக அடுத்த ரோல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா, எந்த இடத்துலையும் கேப் இருக்கக்கூடாது. கேப் இல்லாமல் நீங்கள் டேட்டா பேஸை அடிச்சுடணும். அப்படி அடித்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஃபில்டர் பண்ண முடியும். 100%க்கு 100% ஃபில்டர் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் நடுவில் கேப் இருந்தீங்க அப்படின்னா அது இப்போ சரியாகவே ஒர்க் ஆகாது, உங்கள் நிறைய டேட்டா பேஸ் வந்து மிஸ் ஆகிடும். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எதுவும் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரோலில் டேட்டா பேஸில் எதுவும் நமக்கு என்ன கேப் இருக்கா அப்படின்னா நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேறு சிட்டியை ஃபில்டர் பண்ணியிருக்கோம், டிபார்ட்மெண்ட்டை ஃபில்டர் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இப்போ நம்ம இதை தவிர்த்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ஃபில்டர் பண்ணப்போம். நல்லா ஜூம் பண்ணி கேட்குவாங்க. இப்போ ஃபில்டர் பை கலர்ஸ் அப்படின்றது. ஃபில்டர் பை கலர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு எம்ப்ளாயி மேலே ஒரு ரிமார்க் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து அவங்களை தனி நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்போம். அப்போ டெக்ஸ்ட்டில் தனியாக கொடுத்துருப்போம், இல்லை ஃபீல்ட் கலர் தனியாக கொடுத்துருப்போம். அப்போ அந்த கலர் அடிப்படையில் நமக்கு தனித்துவமாக எடுத்து காமிக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபில்டர்லே உதாரணத்துக்கு ஃபில்டர்லே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இந்த மாதிரி ஃபீல்ட் கலர்ஸ் ப்ளூ கலர் இருக்கும் மட்டும் தனியாக எனக்கு பிரித்து காமி. அதே மாதிரி எனக்கு என்ன செய்யணும், ஃபாண்ட் கலர் ப்ளூ கலராக இருக்கணும், அதை மட்டும் எனக்கு பிரித்து கொடு. இப்போ நமக்கு தேவைக்கு தகுந்த நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளூ கலர் மட்டும் எடுக்கிறேன். இப்போ அதை மட்டும் என்ன செஞ்சு நம்ம தனியாக பிரித்து கொடுத்துருச்சு. சரிங்களா? எனக்கு அந்த ஃபில்டர் ஃபுல்லாக எனக்கு வேண்டாம், கிளியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், ஜஸ்ட் இப்படி மொத்தமாக என்டையரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு கிளியர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்டையர் எல்லா ஃபில்டருமே கிளியர் ஆகிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் திரும்பி என்ன செய்கிறேன், இந்த நேமில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு ஃபில்டர் பை கலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு எனக்கு டெக்ஸ்ட் கலர் நான் ரெட்டிஸ் கொடுத்தக்கப்புறம் எனக்கு வந்து கொடு, அவங்களாம் பிளாக் மார்க் பண்ணுறேன். அப்போ ரெட்டை கொடுத்தனா கொடு அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன செஞ்சு, 3 பேர் நான் பிளாக் மார்க் பண்ணியிருக்கேன், அவங்க பேர்லாம் வந்துருச்சு. 3 பேரும் வேறு வேறு சிட்டியில் இருக்காங்க. சரிங்களா? அதேமாதிரி அடுத்து நம்ம என்ன செய்யலாம், இதுலேயே சப்போஸ் வந்து பாருங்க, நம்ம வேணும்னா கொஞ்சம் ஃபில்டர் பண்ணலாம், அவ்வளோ ஃபில்டர் பண்ண முடியும். வேணும் நம்ம தேவைக்கு எவ்வளோ ஃபில்டர் பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஃபில்டர் கிளியர் பண்ணணும்னா கிளியர் தான் ஃபில்டர். சரிங்களா? தட்ஸ் ஆல். நம்ம எக்ஸலில் ஷார்ட் அண்ட் ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.